ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப் ஜோனில் ஒரு சூப்பரான வேற லெவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ரீசன்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க, ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஜாப் சர்ச் பண்ணி எந்த ஒரு ஜாபுமே உங்களுக்கு கிடைக்கலையா, கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் கெரியரை எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஈஸியாக ஒரு ஜாப் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி கிளியரான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இருக்கிற மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஜாப் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய ஐடி கம்பெனிஸில் இப்போ ஃபயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஜாப் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தாங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, டாப் ஐடி கம்பெனிஸ் இந்த 2023 மட்டும் 90,000 பேர் எடுக்க போகிறதா அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. அப்போ மார்க்கெட்டில் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான வேகன்சிஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. இதை பற்றி நம்ம சேனலில் நிறைய டைம் பேசியிருக்கோம். ஸோ அதில் ரொம்ப முதன்மையானது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போயிட்டு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச லிங்க்டின் வெப்சைட்டில் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 78,000 அதிகமான சாஃப்ட்வேர் வேகன்சிஸ் இன்னமும் இருக்குதுங்க. ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைலில் மட்டும் டெய்லி டே டு டே நிறைய சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, வேகன்சிஸ் நிறைய இருக்குது, ஆனால் இந்த வேகன்சியை ஃபில் பண்ணுறதுக்கு கேண்டிடேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் மட்டும் எதனால் இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா, அதுக்கு முக்கியமாக ஒரே ஒரு காரணம் தான், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், அதாவது இப்போ இருக்கிற காலகட்டங்களில் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ அடுத்தடுத்த காலகட்டங்களில் இந்த மொபைலில் நிறைய அப்டேட் வந்து கொண்டு வருவாங்க. அந்த அப்டேட்லாம் எது மூலமாக வருது அப்படின்னா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரோல் மூலமாக தான். அப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் நீங்கள் ரெலவன்ட் ஸ்கில்லையும் நாலேஜையும் கெயின் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களால் ஒரு ஜாப் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பற்றி ஷார்ட் டைமில் கற்றுக்கிட்டு அதில் கேரண்டியாக ஒரு ஜாப் எடுக்கிறதுக்கு கிரேட் லேர்னிங், நமக்கு எல்லாம் தெரிஞ்ச கிரேட் லேர்னிங் கரியர் அகாடமிக்கிலேருந்து இப்போ வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை நீங்கள் முடிச்ச உடனே 10 கேரண்டிட் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 10 கம்பெனிஸில் உங்களுக்கு கேரண்டியாக இன்டர்வியூஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. டைரக்ட் இன்டர்வியூ தான், இதை வந்து ஜாப் கேரண்டியாக அவங்க சொல்கிறாங்க, ஓகேவா. அண்ட் இந்த ப்ரோக்ராமுடைய மொத்த டூரேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ், ஒரு 16 வாரங்கள் உங்களுக்கு வந்து ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. ட்ரைனிங் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபுல் டைமாக கிளாஸ் ரூம் ட்ரைனிங்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கிளாஸ் ரூம் ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கிளாஸ் ரூம் ட்ரைனிங் எங்கே வச்சு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம தமிழகத்தில் சென்னையில் சென்டர் இருக்குது, ஓகேங்களா. எதனால் சென்னையில் மட்டும் இவங்க சென்டர் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்னையில் தான் நிறைய ஐடி கம்பெனிஸ் இருக்குது. ஸோ நான் திரும்பியும் ஷேர் பண்ணுறேன், இந்த ப்ரோக்ராம் முடித்த கையோட 10 கேரண்டிட் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல டவுன்லோட் ப்ரௌச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய நேம், அதேமாதிரி இமெயில் ஐடி, அண்ட் தென் உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இயர் ஆஃப் கிராஜுவேஷன் எல்லாமே நீங்கள் கிளியராக கொடுத்துட்டு ஜஸ்ட் டவுன்லோட் ப்ரௌச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு ப்ரௌச்சர் வந்து சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ப்ரௌச்சரில் ஃபர்தராக எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். அண்ட் இதற்கான குவாலிஃபிகேஷனை நான் தம்ப்நெயிலே போட்டிருப்பேன். பிபிடெக்கில் எனி டிசிப்ளின் படித்தவங்க எலிஜிபிள், அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி முடித்தவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதெல்லாம் தாண்டி நீங்கள் நான் ஐடி பேக்ரவுண்டில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் ஐடி கம்பெனியில் ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா ஆர்வம் இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்களும் இந்த ஒரு ப்ரோக்ராம் பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை டவுன்லோட் ப்ரௌசர் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின்லி ரீசெண்டாக கிராஜுவேட் முடிச்சிருப்பாங்களே அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 10 கேரண்டிட் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சேலரி ரேஞ்ச் வந்து போட்டிருக்காங்க, ஆவரேஜாக வருஷத்துக்கு 3 லட்சத்திலிருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணக்கூடிய கம்பெனிஸில் தான் இன்டர்வியூஸ் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆவரேஜாக எடுத்துக்கலாம், வருஷத்துக்கு ஒரு 4.5 லட்சம் ரூபாய் ஷுவராக நீங்கள் வந்து ஜாபில் பிளேஸ் ஆகிடலாம், 4.5 லட்சம் ரூபாய் இன்கம்ல. ஸோ கிரேட் லேர்னிங் பற்றி கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட 2,600 அதிகமான கம்பெனிஸ் கூட இவங்க ஹையரிங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. இது வரைக்கும் கிரேட் லேர்னிங் கரியர் அகாடமிக் மூலமாக 6,000 அதிகமான கேண்டிடேட் வந்து ஜாப் எடுத்திருக்காங்க, ஃப்ரெஷ் கேண்டிடேட், ஓகேங்களா. ஸோ பிளேஸ்மெண்ட் ரேட்டிங் மட்டுமே 95% வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் கற்றுக்கிறதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் பண்ணுற ரிலவன்ட் ஸ்கில்ல வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பற்றி என்னென்ன நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படுமோ அது எல்லாமே 0 to advanced வரைக்கும் கிளியராக சொல்லி கொடுத்துருவாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு கிளாஸ் ரூம் ட்ரைனிங்காக தான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கிளாஸ் ரூம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன் த ஸ்பாட்டில் நீங்கள் வந்து அங்கே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் டேரெக்டாக நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, பேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேட்சில் 50 பேர் தான். ஸோ அதனால் நீங்கள் கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து நீங்கள் வந்து படிக்கலாம். ஸோ கிளாஸ் ரூம் ட்ரைனிங் எல்லாமே ஹை லெவல் டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு டீச் பண்ணுற இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க.
ஒரு பேட்சுக்கு 50 பேர் மட்டும் இருக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக குரூப் ஸ்டடி கூட பண்ணிக்கலாங்க. அந்த அளவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கில். ஸோ இவங்க கிட்டத்தட்ட 2200 அதிகமான கம்பெனிஸ் கூட ஹயரிங் பார்ட்னர்ஸாக இருக்கிறாங்க இல்லையா. அதில் டாப் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் தெரிஞ்ச அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட், இன்டெல், ஐபிஎம், ஃப்ளிப்கார்ட், ஃபேஸ்புக்கு, அது மாதிரி டெக் மஹிந்திரா, இந்த கம்பெனிஸில் கூட உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு எலிஜிபிலிட்டி யாருன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ இயர் ஆஃப் பாசிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2021-22 இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா, 2023 பாஸ் அவுட் ஆகிற கேண்டிடேட் ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக வந்து அட்வான்ஸ் ஸ்கில்லை லேர்ன் பண்ணி அதில் ஒரு ஜாப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம், எலிஜிபிள் தான். ஸோ இப்போவே நீங்கள் வந்து டவுன்லோட் ப்ரௌச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை அந்த டவுன்லோட் ப்ரௌச்சர் மூலமாக நீங்கள் உங்கள் மெயிலுக்கே வந்து சென்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, அது மூலமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் படித்து முடித்த கையோட கிரேட் லேர்னிங் சைட்லேருந்து கவர்மெண்ட் அப்ரூவ்ட் சர்டிஃபிகேட் ஆல்சோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீஸ் இருக்குன்னு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இந்த ஃபீஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அந்த டவுன்லோட் ப்ரௌச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள், உங்கள் மெயிலுக்கு வந்து ப்ரௌச்சர் அனுப்பி கொடுப்பாங்க. அந்த ப்ரௌச்சரில் கிளியர் இன்ஃபர்மேஷன் போட்டிருப்பாங்க, இஎம்ஐ ஆப்ஷன் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக அப்ளைனோ அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஸ்க்ரீனிங் ஆகும். ஸோ ஸ்க்ரீனிங்கில் என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, கிரேட் லேர்னிங் தரப்புலேருந்து அவங்களுடைய டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணிப்பாங்க, தமிழில் தான் பேசுவாங்க. நீங்கள் கிளியராக தமிழ்லேயே உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிட்டு நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்க. ஸோ அப்ளிகேஷன் டெட்லைன் வந்து டூடே அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, இதை பார்த்து யாரும் பயந்துட வேண்டாம். ஒரு பேட்சுக்கு 50 பேர் வேணும், 50 பேர் வந்த உடனே அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை எப்போ பார்த்தாலும் அந்த டைமில் புதுசாக வந்து பேச்சஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க, அதனால் நீங்கள் எப்போனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி பேச்சஸ் வந்து ஹைதராபாத், சென்னை, பெங்களூர் மூன்று இடங்களில் மட்டும்தான் இருக்குது. இதில் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவங்களுக்கு சென்னையில் உங்களுக்கான சென்டர் வந்து இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வீடியோடைய ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கிற மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பற்றின எல்லா இம்பார்ட்டன்ஸுமே நான் சொல்லிட்டேன். நீங்கள் படித்து முடித்த கையோட 10 கேரண்டி பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. கிரேட் லேர்னிங் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸோ அதனால் விருப்பமும் தகுதியும் இருக்கிறாங்க. இப்போவே டவுன்லோட் ப்ரௌச்சர் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எலிஜிபிளாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளைனோ கொடுத்து நீங்களும் வந்து இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.